ஹே கைஸ், என் பேர் அஜய் கிருஷ்ணா. லாஸ்ட் வீடியோஸில் நான் வந்து குரு பெயர்ச்சி, மகர ராசி மற்றும் தனுசு ராசி பற்றி போட்டிருந்தேன். இப்போ இந்த வீடியோஸில் வந்து ஜென்மசனி பற்றி பார்க்க போகிறோம், மகர ராசிக்கு என்ன அப்படின்ட்டு. ரிமைனிங் வீடியோஸில் மீதி எல்லா டோட்டல் ராசியும் நான் கவர் பண்ணுறேன். கால புருஷனான 10ஆம் வீட்டுக்கு வந்து சனி பகவான் வந்து வராது. டிசம்பரில் முடிஞ்சு ஜான்வரியில் வந்து என்ட்ராகாது மகர ராசிக்கு, அதுவும் ஜென்மசனியாக வராது. ஜென்மசனினா என்ன அப்படின்னா, நான் சொந்த வீட்டுக்கே வரேன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இப்போ கரண்ட் இப்போ கோச்சார ப்ரொடக்ஷன் படி சனி, குரு, கேது இருக்காங்க. இப்போ சனி வந்து பகவான் வந்து நகர்ந்து மகரத்துக்கு வராரு, நான் சொந்த வீட்டுக்கே. இப்போ என்ன நடக்கும் மகர ராசிக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயப்பட தேவையில்லை. பட் விஷயத்தை வந்து ஒரு சுச்சுவேஷனை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். கோபத்தை வந்து முன்கோபத்தை வந்து ரொம்ப கம்மி பண்ணுங்கள் மகர ராசி பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி ஒரு சனி வந்து ஒரு எப்போவுமே ரிவார்ட்ஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரெண்டு மூணு டெஸ்ட்டு வச்சு தான் வந்து ரிவார்ட்ஸ் கொடுப்பார். ஸோ அந்த டெஸ்ட்டில் நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக சனியோட ஒரு பிளெஸிங்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். அது என்ன மாதிரி டெஸ்ட் அப்படின்னா, லைக் தப்பான ஒரு என்விரான்மெண்ட் வந்து நமக்கு வந்து செட் ஆகிடும். அந்த தப்பான ஒரு என்விரான்மெண்ட் வந்து நீங்கள் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு வெளில வரீங்க, அதுதான் சனி பகவான் உங்களுக்கு வைக்கிற டெஸ்ட்டு. ஸோ அதை நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இதுதான் இப்போ வந்து ஒவ்வொரு ஜாதக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா, சனி வந்து எங்கே உட்காந்துருக்காரு, அவர் வந்து பாசிட்டிவாக இருக்காரா நெகட்டிவாக இருக்காரா அப்படின்னு அது வந்து பார்க்கணும் நம்ம ஜாதகத்தில். கோச்சார ப்ரடிக்ஷன் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா, உங்கள் ஜாதகத்தில் வந்து சனி வந்து ரொம்ப நல்லாவே இருந்தார் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ரிவார்ட்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரம் அமைஞ்சிடும் மகர ராசி பொறுத்த வரைக்கும். இல்லை சனி வந்து நெகட்டிவாக இருந்தார் அப்படின்னா, உங்கள் மகர ராசிக்கு வந்து கொஞ்சம் டிலே பண்ணி அந்த எல்லா பிளெஸிங்ஸையும் கொடுப்பார் அவர். பட் நீங்கள் வந்து நடந்துருக்கிற விதத்தை பொறுத்து தான் இருக்குது மகர ராசி பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் நான். எப்போவுமே பார்த்தீங்கன்னா, அந்த காலபுருஷனான 10ஆம் வீடத்தில் இருக்குது 11, 12, அதாவது லாபஸ்தானம் விரயஸ்தானம்னு சொல்லுவாங்க. விரயஸ்தானம்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஹவுஸ் ஆஃப் டெத். ஸோ அந்த இதில் நம்ம பார்க்குறதுனால என்ன ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில், 11th பிளேஸில் பார்க்கும்போது சர்ப்ளஸ் கெயின்ஸ், 12th பிளேஸ் வந்து அப்படின்னா விரயஸ்தானம். ஸோ உங்களுக்கு வந்து வரவும் வரும், செலவும் செலவாகிட்டே இருக்கும். மீன லக்னத்துக்காக நான் ஜென்ரலாக சொல்கிறேன் நான். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பணம் வரவு வருது அப்படின்னா, அது திடீர்னு ஒரு 2 மாதம் கழிச்சு ஒரு பெரிய செலவில் கொண்டு முடியும். அதாவது இந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரி அமைஞ்சிடும், அந்த என்விரான்மெண்ட் அந்த மாதிரி கிரியேட் பண்ணி கொடுக்குறாரு அவர். மேலும் பார்த்தீங்கன்னா, அது வந்து கலியுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எப்போவுமே ஒரு தப்பான என்விரான்மெண்ட் தான் இருக்கும். அதில் வந்து சனி என்டர் ஆகிறதுனால மனுஷன் வந்து ஈஸியாக தப்பு பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து எப்படி வரணும், ரொம்ப ஹேண்டில் டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணிட்டு நீங்கள் வந்து வெளில வரணும். ஸோ அதுதான் வந்து புத்திசாலித்தனம். ஸோ மகர ராசி கோச்சார ப்ரொடக்ஷனில் நான் திரும்பவும் சொல்கிறேன், சனி வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் மகர ராசிக்கு. மேலும் இந்த திருவோண நட்சத்திரத்துக்காரங்க பார்த்தீங்கன்னா, சனியோட பாதிப்பு வந்து ரொம்ப பெருசாக இருக்காது. ஏன்னா பாதகாதிபதி சனியை வந்து பெருமாள் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, அந்தளவுக்கு வந்து இம்பேக்ட் வந்து பெருசாக இருக்காது. ஏன்னா ஜென்ரலாக திருவோணம் வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கக்கூடியவங்க, ஒரு பொறுமையாக இருக்கவன்ட்ட போய் வந்து சனி வந்து பகவான் வந்து வேலை காட்ட மாட்டார், அது வந்து 100க்கு 100 உண்மை. ஸோ இந்த வருஷம் சனி பயிற்சியை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். நான் ரிமைனிங் வீடியோஸில் மீதி எல்லா ராசிக்கும் ஜென்ரல் ப்ரொடக்ஷன் நான் கவர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அ வீடியோஸ். ஹேவ் அ நைஸ் டே.